அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல ஜவ்வரிசி பால் பாயாசம் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாயாசம் பண்றதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ரெண்டு சொம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். பாயாசத்துக்கு தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள இன்னொரு அடுப்புல 1/4 லிட்டர் பாலை காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. அது கூடயே 100 ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. இது கண்ணாடி ஜவ்வரிசி. மாவு ஜவ்வரிசினா பாயாசம் வந்து கொழகொழன்னு இருக்கும். இந்த கண்ணாடி ஜவ்வரிசி சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்லா ஜவ்வரிசி வந்து தனித்தனியாக பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கொதி வந்து வேகட்டும். இப்போ ஜவ்வரிசி வேகிறதுக்குள்ள ஒரு 6 ஏலக்காயை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி கொதிக்கிறது கூடயே இந்த ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் பிடிக்கும்னா அது கூட சேர்த்துக்கலாம். இல்லை வெண்ணிலா எசன்ஸ் பிடிக்கலைன்னா ஏலக்காய் சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து சின்ன ஜவ்வரிசினால சீக்கிரமே வந்துருச்சு. பெரிய ஜவ்வரிசினால் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். இது சின்ன ஜவ்வரிசினால் 1.5 நிமிஷத்தில் வெந்துருச்சு. அது கூடயே 50 கிராம் சேமியா சேர்த்துக்கோங்க. சேமியாவை சேர்த்து 2 கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வைங்க. அந்த சூட்லேயே வந்து சேமியா வெந்துடும். அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதுக்கப்புறம் 1 பிடி முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி லேசாக வறுவட்டதுக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி முந்திரி கருகிடும். இப்போ முந்திரி திராட்சையை பாயாசம் சேர்த்துக்கோங்க. அது கூடயே 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 1 கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பால் சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவை அதிகரிக்கிறதுக்கு 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக காய்ச்சி வச்ச பாலை சேர்த்துக்கோங்க. அதுக்கு பாயாசத்துக்கு சேர்த்துட்டு கலந்து விட்டு இறக்கி வச்சுருவோம். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 6 நல்லா கெட்டியாக திக்காக ஆயிரும். ஒரு அருமையான ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.